வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆர்ஓனுடைய பவுல் செட்டை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்டர் பவுல் வைப்போம்ல, அது என்னென்ன வெரைட்டி இருக்கு, எப்படி குவாலிட்டியில் இருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போறோம். நார்மலாக இதில் வந்து சிலதில் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்கு, அது என்னென்னன்றது இந்த வீடியோவில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது கிளியர் பவுல் எடுத்துக்கலாம். கிளியர் பவுல்லே ரெண்டு வெரைட்டியில் இருக்குது. இந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் பவுல் வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் இருக்கும், டபுள் ஓரிங் இருக்கும், லீக்கேஜ் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும். கீழே ஒரு ஓரிங் கொடுத்துருப்பாங்க, அதேமாதிரி மேலே ஒரு ஓரிங் கொடுத்துருப்பாங்க, லீக்கேஜ் ப்ராப்ளம் வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் நம்மளுக்கு டஸ்ட் ஏதாவது நம்ம ஃபில்டருக்குள்ளே டஸ்ட் இருந்ததுனாக்கில் அப்படியே கிளியராக அழகாக தெரியும் உங்களுக்கு தண்ணியில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது வாட்டரில். அந்த அடி அடிக்கு நம்ம வந்து எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அழுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது காஸ்ட் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மற்ற பவுலோட இது கொஞ்சம் ரேட் அதிகம். இந்த பவுல் வந்து இந்த மாதிரி அக்வா கேண்டில் அந்த மாதிரி வருது இல்லையா, அது வந்து இதில் செட் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து த்ரெட் டைப் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒன்லி இந்த மாதிரி ஃபில்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுதான் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இன்னொரு கொஞ்சம் வெயிட்லெஸ் வெயிட் கம்மி வெயிட்டில் இருக்கும், சிங்கிள் ஓரிங் ஹவுசிங். இது இப்போ இதில் வந்து சிங்கிள் ஓரிங் ஹவுசிங், சேம் லைக் அதே மாதிரி தான். இது நம்மளுக்கு கிளியராக தெரியும், தண்ணியில் டஸ்ட் ஏதாவது இருந்தால் கிளியராக தெரியும். சேம் லைக் அந்த டபுள் ஓரிங் மாதிரி தான் இதுவும். இது அது காஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்ததான் நம்ம பார்க்க போனீங்கன்னாக்கில் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ளவுடு ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிளாம்பு நல்லா ஹெவியாக இருக்கும். சில இடத்துல மோஸ்ட்லி இந்த கிளாம்பு தான் நம்மளுக்கு உடையும், ஏன்னா நம்ம கழட்டும் போது டைப் பண்ணும்போது டப்புன்னு உடஞ்சிரும். இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இந்த கிளாம்பு, அதனால் அவ்வளோவா உடையாது. போட்டிங்கன்னா கரெக்டாக ஷீட்டிங் ஆகும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கலாம் இந்த மாதிரி இந்த இது கொடுத்துருக்காங்க. சில இடத்துல வந்து சில பவுலில் வந்து இந்த மாதிரி இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்பன்னனுடைய ஹோல்ஸ்குள்ளே போய் நம்மளுக்கு செட் ஆச்சுனாக்கலாம் நம்மளுக்கு அந்த ஸ்பன் வந்து கிராஸாக உக்காராது. கிராஸாக உக்காந்தால் என்ன ஆகணும்னு கேட்டிங்கனாக்கலாம் தண்ணி நம்மளுக்கு வந்து டைரெக்டாக இதில் ஃபில்டர் ஆகாமல் மிஷினுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபில்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டர் வந்து இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த ஃபில்டர் வந்து இந்த அக்வா கேண்டில் இந்த ஃபில்டரும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது, ரெண்டு ஃபில்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கு பெனிஃபிட். மெட்டீரியல் வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட் கேட் மெட்டீரியல், ஃபுட் கேட் மெட்டீரியல் அன்பிரேக்கபிள் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியாக இருக்கும் இது ஃபில்ட்ரு. இது இது கம்பேர் பண்ணும்போது அது கம்பேர் பண்ணால் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் குவாலிட்டி வைஸில் இதுவும் அதெல்லாம் ஒரே சேம் குவாலிட்டி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி இதே மாதிரி ஃபில்டரில் இது நார்மல் பிளாஸ்டிக் உள்ளது. இது கொஞ்சம் ரேட்டு கம்மியான, பிளாஸ்டிக் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த பவுலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் லீக்கேஜ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் வந்தோம். இதில் இன்னொரு மைனஸ் என்னென்னு கேட்டிங்கனாக்கில் இந்த கிளாம்ப் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது. சம்டைம் வந்து இந்த கிளாம்ப் உடஞ்சிரும், அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது. இதுதான் இதனுடைய மைனஸ்ஸு. இதில் வந்து அந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கில் நம்மளுக்கு இந்த ஃபில்டர் யூஸ் பண்ண முடியாது, அக்வா கேண்டில் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அக்வா கார்டெலாம் இருக்கும், அக்வா கார்டுக்கு இந்த ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த க்ளவுட் ஃபில்டரில் வந்து நம்ம இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பன் ஃபில்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்வோக்கு யூஸ் பண்ணுற பவுல் இந்த இந்த வெரைட்டியில் தான் இருக்கும், இந்த கலரில் இந்த வெரைட்டியில் தான் இருக்கும், இந்த குவாலிட்டியில் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.